85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கோமாளி ஃபினாலே ரவுண்டுக்கான ஷூட்டிங் வந்து ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக வந்து நம்ம கோமாளிஸான புகழ் ஆகட்டும் சிவாங்கி ஆகட்டும் இவங்கலாம் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம சேனல்லே வீடியோ பண்ணியிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம்னா அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காம போய் வந்து பார்த்துருங்க. இப்போ வந்து நம்ம கோமாளிஸை தொடர்ந்து நம்ம குக்கான அஸ்வினே அப்படின்னு நம்ம அஸ்வின் குமார் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து குக்வித் கோமாளி 2 பார்த்தீங்கன்னா அவரோட ஜேர்னி ஆகட்டும் அவரோட எமோஷனலான போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குக்வித் கோமாளி அப்படின்னு சொல்ல முடியாது, குக்வித் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னி வந்து என்னோட லைஃப்பில் ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு ஜேர்னி தான் சொல்லணும். அண்ட் இந்த குக்வித் கோமாளி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து என்னோட மெமரிஸில் வந்து அச்சடிக்கப்பட்டதாகவே இருக்கும், அது வந்து பொறிக்கப்பட்டதாகவே இருக்கும், அது வந்து ரிமூவே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு மெமரிஸ் தான் வந்து சொல்லணும். அண்ட் இந்த ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்றது வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தது, என்னை வந்து அடையாளம் காட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வந்து மக்கள்லாம் வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க அப்படின்றதுலாம் வந்து ஒரு கனவாக இருந்தது. பட் இந்த ஷோ தான் அந்த கனவு வந்து நிறைவேற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னைக்காக இருந்தாலும் சரி, எந்த நாள்னாலும் சரி, எந்த நிமிஷம்னாலும் சரி, நான் கண்டிப்பாக என்னோட ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும் என்னோட அசைன்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே விட்டுட்டு கண்டிப்பாக நான் குக்வித் கோமாளி டீமுக்காக ஒரு நிமிஷம்னாலும் அதை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் என்னோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் விட்டு கண்டிப்பாக இவங்களை வந்து பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு மேலே என்ன கேட்க போகிறேன், என்னோட கோ கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் பேர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் டாப் நாச் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நான் வந்து ஒரு ஒருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ், கேமராமேன் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் சேனல் டேரக்டர் ஆகட்டும் அண்ட் சேனல் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு ஷோவை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போய் சேர்த்ததுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து வேறு லெவலுங்க, நீங்கள் ரொம்பவே ஆசம்ங்க, உங்களோட லவ் ஆகட்டும் சப்போர்ட் ஆகட்டும் ஃப்ரம் கேர் ஆகட்டும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கான டைம் அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி, ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பும் இந்த லவ்வும் இந்த கேர் இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் எல்லா பேர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் லாஸ்ட் வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாங்கி அவர்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷனாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் உன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான சோனுக்கு வந்தேன், நீ தான் எனக்குள்ளே இருந்த அந்த ஃபன் சைடை வந்து வெளியே கொண்டு வர வச்சு அது ரொம்ப ரொம்ப அழகாக மக்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண அதை வந்து மோஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணது நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீ எப்பவுமே என்கிட்ட ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பேன், வில் யூ மிஸ் மீன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உன்னை எப்பவுமே வந்து மிஸ் பண்ணுவேன், யூ வில் பி மிஸ் த மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு வித் லவ் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்த பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீஷேர் பண்ணிட்டு ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வீ டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. 85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.